நாம் இப்போ பயணத்தை வந்திருக்கோம். அது வந்து நைட்டு சாப்பாடு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஆளுக்கு மூணு மணி சப்பாத்தி தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டுருச்சு. ஏன்னா மலை சைடு அப்படிங்கிறதுனால ரொம்ப இருட்டிருச்சு. ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, இங்கிருந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க. மலைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா வந்து 8 மணி ஆயிடுச்சு. ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால காலெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. இன்னர் ஸ்டிமுலேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, மேட்டூர்க்கு பக்கத்தில் பாலமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே தான் ஏற போகிறோம். இந்த மலையில் பார்த்திங்கன்னா சித்தேஸ்வர சுவாமி இருக்காங்க. இந்த மலையை அடி உயரம் பார்த்திங்கன்னா சும்மா 4500 மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கூட பார்த்திங்கன்னா 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்து சாப்பிட்டுருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை வந்து உணவருந்திட்டு ஏதாவது தண்ணி இது மாதிரி குடிச்சிட்டு போகிறதா குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா வந்து மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது, கோயில் மட்டும் தான் இருக்கும். கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு இருக்குது. இந்த பைப்பில் தண்ணி வேணும்னா நம்ம பிடிச்சிக்கலாம். மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இல்லை. கோயில் விட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வழி மாதிரி போகும். இந்த வழியை நம்ம பின்பற்றிட்டு போனால் நம்ம மேலைக்கு மலைக்கு போயிடலாம். கொஞ்சம் ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக தான் நம்ம ஏறி ஆகணும். மற்ற மலைகளை மாதிரி வந்து இது வந்து சமமாக இருக்காது, கொஞ்சம் செங்குத்தாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து தான் நடந்து வரணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி மலை ஏறிட்டோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் தூரம் நடந்துருக்கோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் மலை இந்த மலை ஏறி இருக்கிறாங்க. அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க வரும் சார், இது முன்னாடி ஏறி இருக்கீங்களா? எப்படி இருந்தது அந்த பயணம்? அதெல்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. கடினமாக தான் இருந்ததா? இப்படி மேலே இப்படி சாப்பாடு எதாவது கிடைக்குங்களா? இல்லை எதுவுமே கிடைக்காதுங்களா? இப்போ என்ன நம்ம கொண்டு வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு? சாப்பிட்றது என்ன? தண்ணி, சாப்பாடு, ஏதாவது கட்டிட்டு ஏதாவது மேலே ஏதாவது குளிர்பானம் அது மாதிரி ஏதாவது கிடைக்குங்களா? எதுவுமே கிடைக்காதா? இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பின்னாடி வரவர் பார்த்தீங்கன்னா நம்ம மாமா. இவர் தான் வந்து குழு தலைவர். வாங்க மேலே போகலாம். இது முன்னாடி வந்திருக்கீங்களா நீங்கள்? வந்திருக்கிறேன். மூணு டைம் வந்திருக்கேன். மூணு டைம் வந்திருக்கீங்களா? மூணு டைம் வந்துடும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கம்மா இருந்தது? கடினமாக தான் இருக்குது. கடினமாக தான் இருக்குதா? மலை ஏறிடலாமா? எவ்வளோ நேரத்தில் மலை ஏறிடலாம் நம்ம? 5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுங்களா? எப்படி இருட்டு கட்டுவதற்குள்ள நம்ம போயிடுவோமா? இல்லை வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மி தானா? ஓ, வட்டப்பாறை ஒன்று இருக்குது. வட்டப்பாறைக்கிட்ட கண்டிப்பாக போய் போகிறோம். வட்டப்பாறைங்களா? சரி வாங்க மாமா, முன்னாடி போகலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம நடக்கிறதுக்கு. அருள் மேலே தான் ஊர் எதா இருக்கா? பழங்குடியினரா? மலைவாழ் மக்களா? நீங்கள் மலையறதா இருந்தால் அந்த மாதிரி ஷார்ட்ஸு அப்படிலாம் வேட்டி கட்டிட்டு வாங்க. டைட்டான அந்த மாதிரி லெகின்ஸ்லாம் போட்டு வந்தீங்கன்னா நடக்க முடியாது. நம்ம கேங்கில் ஒருத்தர் லெகின்ஸ் போட்டுன்ட்டு உன்னால் ஏற முடியலையாட்டக்குது. அவள் தான் நம்ம கேமராமேன். அவள் கேமராமேன் வேலையை தான் நான் செஞ்சுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிற இடத்துல நடக்கிறதுனால கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. இல்லைனா பாறை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ரெஸ்ட் எடுக்கிறது கூட மாட்டே நடக்கவே சொல்கிறாங்க. பின்னாடி வர்றது தான் நம்ம தம்பி, கூட பிறந்த தம்பி. தம்பியால் ஏற முடியலையாட்டக்குது, அதனால் பின்னாடி வராங்க. தம்பி முன்னாடி போங்க. அடிவேரெலாம் வலிக்குது ரொம்ப. நான் கூட ஈஸியாக ஏரியாவில் தான் பார்த்தேன், ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பையே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ வெயிட் போகிற போல். நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தங்குறதுனால ரெண்டு பெச்சிட்டு, ஒரு அடிக்கு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெச்சிட்டு, ஒரு போத்திக்கிறது ஒரு பெச்சிட்டு, தண்ணீர் ஒரு 3 வாட்டர் கேனு. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொண்டு வந்திருக்கோம். தொட்டுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி இது மாதிரி மேலே எதுவுமே கிடைக்காதுன்ட்டாங்க. பார்ப்போம் எப்படி நம்ம ஏறுறோம், எப்படி நம்ம லாக் போகுதுன்னு பார்ப்போம். மலை மேலே பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருளைக்கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கை வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த இருளைக்கிழங்கு மேலே ஓங்கி ஒரு குத்து குத்தும் போது அந்த கிழங்குலேருந்து பால் வருது. பால் பட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு கண்ணு தெரியாமல் போகுது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிவன்கிட்ட முறையிடுறாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாமல் போயிடுது, அந்த பால் வந்துட்டு இருக்குது அப்படின்னு முறையிடும் போது அவருக்கு பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கிழங்கு மேலே வந்துட்டு இருக்க பால் பார்த்திங்கன்னா நிற்கிது. அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுயம்பாக உருவான ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுதான்
இப்போது சித்தேஸ்வரம் வர மக்கள் வழிபடுறாங்க. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கிறது பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டரு. எல்லாம் பார்த்திங்கன்னா செங்குத்தாக்குது, சில இடத்துல பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம். என்ன மாமா, என்ன எழுதியிருக்காங்க? இங்கிறது பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் எழுதியிருக்காங்க. ரொம்ப பக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 22 கிலோமீட்டர் தான். நம்ம கேமரா மேலே ஒன்றும் முடியல அடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்க நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ பயணத்தை ஜாக்கிரதையாக அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே விழுந்துருப்போம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம கீழே விழுந்துருப்போம். பார்த்து ஜாக்கிரதையாக தான் வரணும். கரெக்டு தான், மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால ஏறவும் முடியல. அங்கே இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 கிலோமீட்டர் பற்றி தான் சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இங்கே 30 கிலோமீட்டர் வருமா? தம்பிங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவசரப்பட்டிய குமார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு. கால்லாம் வலிக்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் நடந்துருப்போம். அதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்குது. வாங்க நடக்கலாம், வாங்க வாங்க தம்பிங்களா, வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க அப்போ போயிடலாம். அடுத்த ட்ரிப் பார்த்திங்கன்னா பருவதமலை போகலான் இருக்கோம். அது எவ்வளோ பெரிய மலைன்னு தெரியல. குன்றாங்க மலைன்னு சொன்னாங்க, அதுக்கு 3100 மேலே சொன்னாங்க. அது எப்படின்னு தெரில, இதை விட பெருசாக அப்படின்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி செய்வோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு தாத்தா இந்த மலை ஏறி சாதனை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் வயசு பசங்க நம்மளாலேயே ஏற முடியல. வாழ்க்கை முறை அப்படிக்குது. சாப்பாடு இப்போ பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால நான் சாப்பிடல, பக்கத்தில் யாராவது சாப்பிட்டானா கொஞ்சம் தருவாங்க, அதை வாங்கி சாப்பிட்ட அப்புறம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். முதலாம் பார்த்தீங்கன்னா அரிசி விளையிறதுக்கு 4 மாதம் 6 மாதம், இப்போ பார்த்திங்கன்னா 2.5 மாதத்தில் அறுவடை செஞ்சிட்றாங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக உணவு தயாரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆயுசும் குறையும். ஆதி காலத்தில் வளர்ந்த மனுஷர்கள்லாம் பார்த்திங்கன்னா 6000 அடி 7000 அடி உயர மலையெல்லாம் ஏறியிருக்காங்க. ஆனால் நாம் அந்த 4000 அடி உயர் மலை ஏறுறதுக்கு நாக்கு தள்ளுது. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த உயரம் மார்க் போட்டதுனால ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இல்லைன்னா வழி மாறி போயிடுவோம். நல்ல உள்ளங்களுக்கு ஆழ்ந்த நன்றிகள். உயரம் மார்க் இல்லைன்னா எப்படி போகிறதோ தெரில. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு. தம்பி பார்த்திங்களா ஏறுறாப்புல செருப்பு போடாமல் இருந்தால் காலில் முள்ள குத்திடும். அதில் செருப்பு போட்டுக்கிறது கொஞ்சம் சேஃப்டி. இப்போ இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வட்டமலையில் அப்படி ஒரு மலை இருக்குங்களாம்மா, அந்த மலையில் போயிட்டோம்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியல அவங்களுக்கு. சராசரியாக போக போக போய்கிட்டு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா மலை ஏறும்போது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றதுனால மூச்சு வாங்குது. அது இல்லாத மலை ஏறினாவே மூச்சு வாங்கும். நம்ம குழு தலைவர் பார்த்திங்கன்னா போக்காரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறிது நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேல நம்ம நடப்போம். ஒரு 7 கிலோமீட்டர் நடந்துருப்போமா? 7 கிலோமீட்டர் நடந்துருக்குறோம். எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். நாங்கள் பார்த்திங்கன்னா 5 பேர் வந்துருக்குறோம். இப்போது நம்ம பயணம் தொடர்கிறது. ஓய்வு நேரம் முடிஞ்சது. நம்ம ஞான மார்க்கத்தில் இருந்தோம்னா தியானம் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோம்னா நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம அங்கே போய் ஓய்வு எடுக்கிறதுனால இரவு நேரம் ஆகம் காட்டி நம்ம அங்கே அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். இல்லைனா வந்து ரொம்பவே கஷ்டமாயிரும். ஏன்னா வந்து வெளிச்சம் இல்லாதனால பாதையை மறந்துடுவோம். அறியும் சிவன் ஒன்று, அறியாத வாயில் மண் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அறியும் கடவுள் தான், சிவனும் கடவுள் தான். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா உயிரோட ஆற்றலை உணர்கிறாங்க. இரண்டு பேருமே கடவுளாக வராங்க. கடவுள் அப்படின்னா கடை ப்ளஸ் உள், கடந்து உள்ளே சென்று நம்ம ஆன்மாவை நாமளே பார்க்குறது தான்.
நம்ம ஆன்மாவாக தான் இருக்கோம். மனம் ஓடுறதுனால, மன ஓட்டம் அதிகரிக்கிறதுனால நம்மள ஆன்மாவை நம்மளால் பார்க்க முடியறதில்லை. மனாலையை குறைச்சிட்டோம்னா நம்ம ஆன்மாவை நாம்ளே பார்க்கலாம். அதனால தான் சித்தர்கள் இது மாதிரி மலையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்பவே அமைதியாக இருக்கிறதுனால மனம் பார்த்தீங்கன்னா அடங்கி ஒடுங்கி இருக்கும். அதனால தான் நம்ம சித்தர்கள் இது மாதிரி காடு மலைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகளாக இருக்கும். அந்த மூலிகை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நம்மளோட அவர்களோட ஞான கண்ணால் அறிஞ்சு மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க. சித்தர்கள் எல்லாம் தப்பு புரிஞ்சிக்கிறாங்க, ஓ சாமியாராக போயிடணுமா அப்போ நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய நண்பனோட உதவியால் சித்தர்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் குழந்தையோட இருந்திருக்கிறாங்க. எனக்கு அப்படி தான் சொன்னாங்க, சரி நீ வந்து ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா சாமியாராக போயிட இங்கே குடும்பத்தோட இருக்கிறேன்னாங்க. அப்புறம் தான் கொஞ்சமாக புரிதல் வந்து வர ஆரம்பித்தது. அப்புறம் அது நிறையா தியான கிளாஸு யோகா கிளாஸ்லாம் போனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஞானம் வந்தது. ஒரு செயல் எப்படி நம்ம செயல்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே நம்ம ஞானி ஆயிடலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு செயல் செய்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு நம்மளோட சிந்தனை வந்துட்டாவே நம்ம ஞானி ஆயிடும். ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் செரிக்கிறோம் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து நம்மளோட சாப்பாடை நாமளே தான் வந்து செரிச்சிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா வந்து ஆழமான உணர்வு இருந்தால் நாமளும் கடவுளாகி மேலோகத்துக்கு போகலாம். மேலோகம் அப்படின்னா வந்து பல டைமென்ஷன் சொல்கிறாங்க. எத்தனை இதுவரையிலும் விஞ்ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா 11 டைமென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3வது டைமென்ஷன். நம்ம 3வது டைமென்ஷனில் இருக்கிறோம் அப்படின்னா 2வது டைமென்ஷனுக்கு நாம் கடவுளாக தெரியும். சித்தர்கள் எல்லாமே வந்து 4வது டைமென்ஷன் இருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பல டைமென்ஷன் இருக்குது. சித்தர்களுக்கு நாம் பார்த்திங்கன்னா பொம்மையாக தெரியும். நம்ம கடவுள் சொல்லிட்டாங்க, மேலே இருக்கிறவன் பார்த்துப்போம், மேலே இருக்கிறவன் பார்த்துப்போம் அப்படின்வாங்க. மேலே இருக்கிற என்ன அர்த்தம்னா 4th டைமென்ஷன், அதாவது 4வது பரிமாணத்திலிருந்து கடவுள் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் கடவுளின் செயல், கடவுளின் செயல் அப்படிம்பாங்க. கடவுளின் செயலாக வேறு ஒன்றும் இல்லை. நாம் 3வது டைமென்ஷனில் இருக்கோம், கடவுள் பார்த்திங்கன்னா 4வது டைமென்ஷன்லேருந்து நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு உணர்வு வரும், ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. அது எங்கேருந்து உதிக்குது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்மா பார்த்திங்கன்னா வந்து சித்தர்களோட தொடர்பு இருக்கும். நம்ம சித்தர் வழிபாட்டு ஏதாவது பண்ணிகிட்ருக்கும்போது அவங்களோட வந்துன்னா டைரெக்ஷனாக அவங்களோட பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கனெக்ஷனில் இருப்போம். சித்தர்கள் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் மிகப்பெரிய அறிவாளி வந்திருக்காங்க. எதுவும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே அறிவியலோட ப்ரூஃப் கேட்குறாங்க. ஏதாவது பேப்பர் இருக்கா, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா சொல்லு, நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க. சித்தர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, அவங்க தவறுன்னு சொல்ல முடியாது, புக்கில் குறிப்பிட்டு போயிருக்காங்க. அது சில போர்க்காலங்கள் அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எரிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து தமிழன் முன்னேறக்கூடாது இல்லை அப்படிங்கிறதுக்காகவே எரிச்சிட்டாங்க. சில தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டை போட்டு போயிட்டாங்க. ஒரு எலும்பு உடஞ்சது அப்படின்னா, அதாவது மனிதனோட உடம்பில் ஒரு எலும்பு உடஞ்சதுன்னா அடுத்த 10வது செகண்டை ஒரு மூலிகை வச்சிட்டோம்னா எலும்பு பார்த்திங்கன்னா கூடிக்கும். அந்த மூலிகை கூட வந்து சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து யாரும் பயன்படக்கூடாது அப்படின்ட்டு போர்க்காலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. சித்தர்கள் எல்லாமே ஞானியாக வந்திருக்காங்க. ஞானி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய அறிவாளியாக இருந்திருக்கிறாங்க. அதான் அறியும் சிவன் ஒன்று, அறியாத வாயில் மண் அப்படிங்கிற மாதிரி போயிட வேண்டியதுதான். இங்கிருந்து பார்த்தோம்னா மேட்டூர் ஃபுல்லாகவே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5 மணி, ஒரு 8 மணிக்குள்ள. என்ன மணி என்னது? என்ன கருப்பா ராசி அப்பா, என்னமோ கிராஸ் ஆகி போனது எனக்கு. கருப்பா காட்டு பணியாக இருக்கணும் நினைக்கிறேன். நான் இல்லை, நான் வேறு ஏதாவது போன மாதிரி போகணும். போகணும் இல்லை, காட்டு பணியாக தான் இருக்கும், சிங்கம் பண்ணியெலாம் இருக்காது. சிவானம் சீக்கிரம் முன்னாடி பேரலாம். நமக்கே வம்பு வாவா சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆகுது. சிறிது நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். கொஞ்சம் திராட்சை பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு, ஏன்னா வந்து உணவு இதுதான் இருக்குது. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால் வந்து நம்ம அங்கே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆயிரும், அதாவது 8 மணி ஆயிரும். 8 மணிக்கு போனோம்னா சாமி பார்த்துட்டு தூங்கிட்டு காலையில் சூரிய ஒளி பார்த்துட்டு வந்துடலாம். இது மாதிரி இருக்கிற மலை பயணத்துக்கு நீங்கள் ஏதாவது இருந்தால், ஒருவேளை தங்குற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா உணவு எக்ஸ்ட்ரா தண்ணி கொண்டு போங்க. எங்கிட்ட பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணி கொண்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறது 7 லிட்டர் தான் இருக்குது.
ஏன்னா காலை வரையிலும் அதை தான் நாங்கள் பயன்படுத்தி ஆகணும். தயவு செஞ்சு சாப்பாடு தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொண்டு போங்க. நாங்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தெரியல, பொறுத்துலேருந்து தான் பார்க்கணும். வாங்க போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகபட்சம் 2000 அடி இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 2000 அடி நம்ம மேலே ஏறணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விதமான சத்தம் வருது. ஏதோ ஒரு விலங்கு அதோட எல்லைக்குள் வந்தனால வந்து எச்சரிக்கை பண்ணது போல். நம்ம வேலையில் நம்ம பார்ப்போம், அதை ஏதாவது தொந்தர பண்ணி அது நம்மளை தொந்தர பண்ணி இருப்பதே. உங்களுக்கு கேட்குதா? மேலே போகிறேன் இந்த இடத்துல கும்பிட்டு போவாங்களோ. மூங்கிலே கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதிரி வச்சு வழிபடுறாங்க. மேலே போகிறீங்க கும்பிட்டு போகிறதுக்கோசரம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி எதாவில் பொறுக்கிறாப்புல, நைட்டு வர வரி விடுறதுக்கு பொறுக்கிறாப்புல நினைக்கிறேன். நம்ம போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள், எல்லா வழியும் பாருங்கள் எப்படி இருக்குது. பொதுவாக கடை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியானது குறைஞ்சிட்டே வருது. இருட்டு கட்ட போகுது. 6 மணி ஆயிடுச்சு. குழுவாக வந்தீங்கன்னா தனித்தனியாக போகாதீங்க, ஒன்றா சேர்ந்து போங்க. ஏன்னா வந்து வழி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதையாக குழுவாக போகிறது நம்மளோட சேஃப்டி. போகலாம். குழு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா வரும்போது இதே பாதையில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேற்று பாதை ஒன்று இருக்குது, கண்ணாமூச்சி அப்படிங்கிற ஒரு பாதை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் நடந்தோம்னா ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்ப்போம் காலையில் என்ன ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு. இதான ஒரு வழி போகுது. அந்த வழி பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம வளர்ந்த பக்கம் திரும்பம்னா கோயிலுக்கு போகிற வழி போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நாய் குளிக்குது. மலைவாழ் மக்கள் பாதுகாப்புன்றதே நாய் வளர்த்துறாங்க. வச்சு கட்டி வாழ்கிறாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போகலாம். ஒவ்வொரு முள்ளும் பார்த்தீங்கன்னா வந்து கத்தி மாதிரி இருக்குது. பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து பாதி சதை எடுத்துகிட்டு தான் வரும். அதனால் பார்த்து நகுத்து தான் வந்தாகணும். அதனால் வந்து ரொம்ப குமிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, ரொம்பவே குறுகிய பாறை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வட்டப்பாறை அப்படிங்கிற பாறைகிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல வந்தோம்னா ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நம்ம போகலாம். இல்லை வந்து கிளம்பத்தாமலாம் கிளம்பலாம். வயசானிக்கு வந்தால் இங்கே தான் வந்து தங்கிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நெருப்பு மூட்டியிருக்காங்க. இந்த இடத்துல சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி மேலே இருப்போம்னு நினைக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேட்டூர் அணை ஓடுறது தெரியும். நம்ம இப்போ மக்கள்லாம் அந்த இடத்துல அதை தங்கினாங்கன்னா நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு அப்புறமேட்டு போவாங்க. இல்லை வந்து எதாவது பாத்திரம் கொண்டாந்தால் சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மலைவாழ் மக்கள் வாழ்கிறாங்க. தெரியுதுங்களா சின்ன சின்ன வீடாக இருக்குது. இந்த இடத்துல மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடம். நம்ம மலைக்கு அந்த பக்கம் போனால் கண்ணாமூச்சி அப்படிங்கிற இடத்துக்கு போனோம்னா காலையில் ஜீப்பில் நம்ம போய் கீழே இறங்கிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து வந்த பாதையில் நம்ம போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது மாலை நேரத்தில் வந்ததுனால. இது மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டைம் வந்துட்டு போங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன்னா ஏறுறதா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நமது குழுவினர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைட்டாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வாங்க கொஞ்ச நேரம் நம்ம பசியாறிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இன்னும் ஒரு அதிகபட்சம் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஏறணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1200 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உணவு இல்லாதனால அருள் பார்த்தீங்கன்னா ப்ரெட் வாங்கி வந்திருக்காங்க. அதுதான் போனது. சப்பாத்தி கொண்டாந்துருக்கோம். அது வந்து நைட்டு சாப்பாடு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 சப்பாத்தி தான் கொண்டாந்துருக்கோம். தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 லிட்டர் தான் இருக்கும். அதையே நம்ம சமாளித்து காலை வரையிலும் இருந்துட்டு தான் நம்ம போய் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வட்டப்பாறையில் வந்து ரெஸ்ட் முடிஞ்சது. அடுத்தது நம்ம கோயிலுக்கு போகலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே போனோம்னா மேலே நம்ம தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே அமைதியாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து கொங்கனர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இதை விட அமைதியாக இருந்தது. இது மாதிரி மலைக்கு நம்ம போனோம்னா காந்த சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்க நம்ம போகலாம். பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டிருச்சு. ஏன்னா மலை சைடு அப்படிங்கிறதுனால ரொம்ப இருட்டிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இப்போ இருட்டானதுனால பழங்குடியினர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தீபம் ஏற்றி குளிர்காயிடுறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பாலமலைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8 மணி ஆயிடுச்சு. ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால காலெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. நாம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டு இங்கேயே நைட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விடிஞ்சு தான் இறங்க போகிறோம். விடிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து சூரிய உதயத்தை பார்த்துட்டு தான் நம்ம இறங்க போகிறோம். நம்ம உள்ளே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பூஜை அவங்க பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கிடுவோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். காசை இங்கே வச்சுட்டு போயிருந்தாங்கம்மா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கை குத்தும் போது பார்த்தீங்கன்னா பால் வந்ததுதான் சொன்னான் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ தெரியுது. அந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கை குத்துறாங்க. குத்தும்போது பார்த்தீங்கன்னா பால் வருது. அந்த பால் வந்த இடத்துல தான் வந்து சிவலிங்கம் இருந்திருக்கு. அங்கே தான் நம்ம உட்காந்து நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாமி கூப்பிட்டு முடிச்சிட்டோம். கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே தான் படுத்து தூங்க போகிறோம். வெளியில் தூங்க முடியாது, ஏன்னா ரொம்ப பனி பெய்யறதுனால வெளியே தூங்க முடியாது. ரொம்பவே அதிகமாக பெய்யுது பனி, அதனால் இந்த ரூமில் நாங்கள் தூங்க போகிறோம். நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கதவு திறந்ததுனால உள்ளே நாங்கள் தூங்குகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட் இந்த ரூமில் தான் தூங்கணும். ரொம்பவே குளிருது, அதனால் பார்த்திங்கன்னா நைட்டு நாங்கள் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். இந்தானே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் பெண்கள் உள்ளே போகக்கூடாது. இப்போ வந்து சன்ரைஸை நம்ம பார்க்க போகிறோம். சன்ரைஸ் பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீழே இறங்க போகிறோம். கண்ணாமூச்சி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரக் இருக்குது. அந்த ட்ரக் வழியாக நம்ம வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். சன்ரைஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4900 அடியில் வந்து இது மாதிரி கம்பி வேலி அமைச்சிருக்காங்க. கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் மாதிரியே கட்டியிருக்கிறாங்க. கோயில் சார்பாக வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சோலார் லைட் தான் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்கள், கீழேருந்து எப்படி மேலே கொண்டு வந்திருப்பாங்கன்னு. இந்த கோயில் அமைச்சவர்களுக்கு ரொம்ப நன்றிகள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த கம்பி வேலியெல்லாம் போட்டு இது மாதிரி வந்து நல்லா பெரிய கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க. ரொம்ப நன்றிகள். குழந்தைங்க பெரியவங்க இருந்தால் 2-3 பெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துருவாங்க. ஏன்னா வந்து ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கும். காஷ்மீரில் எப்படி குளிர் அதிகமாக இருக்குமோ அதேமாதிரி அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை. தொடர்ந்து இருந்தீர்கள் நான் உங்கள் சகோ இன்னர் சேமில் சார்பாக. நாங்கள் யாருன்னா பார்த்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்குது. அதனால் நான் மாற்று பாதையில் இறங்கலாம் முடிவெடுத்தோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வழிமாரி போகும். அந்த வழியை பின்தொடர்ந்து வந்தோம்னா கண்ணாமூச்சி அப்படிங்கிற பாதையில் போய் ஜாயின் ஆகலாம். அங்கேருந்து ஜீப் பிடிச்சி போகணும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்த பாதை பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து கஷ்டமான பாதை. கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டர் வரும்.